குக்கு வித் கோமாளி சீசன் ஃபோர்ல போன வாரம் இம்யூனிட்டி வீக் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த வாரம் ஒட்டுமொத்த குக்குங்களும் எலிமினேஷன் அட்டன் பண்ண போறாங்க. அதுல யாரு வந்து ஹெல்மெட் ஆக போறாங்க அப்படிங்கிற நியூஸ் இப்ப கன்ஃபார்மா வெளியே வந்திருக்குது. அதாவது குக்கு வித் கோமாளி சீசன் ஃபோர்ல அப்கமிங் எலிமினேஷன் வீக்ல ஷெரின் தான் வெளில போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கன்ஃபார்மா நியூஸ் வெளி வந்திருக்குது. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த எலிமினேஷன் டவுன்ல சிவாங்கி தான் வெளில போவாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி சமயத்துல விஜய் விஷால் ஹெல்மெட் ஆகி வெளில போயிட்டாரு. அதுக்கு அடுத்த இம்யூனிட்டி வீக்ல பழைய சீசனோட கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டு ஷக்கிலா வந்து இம்யூனிட்டி வின் பண்ணாங்க. அதனால மீதி இருக்கக்கூடிய குக்குங்க எல்லாருமே அடுத்த வாரம் எலிமினேஷன் ஒன்று போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் அறிவிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது குக்கு வித் கோமாளி சீசன் ஃபோர்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்லேயே ஷெரின் தான் இப்போ ஓரளவுக்கு சுமாராக சமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், சொல்ல போனால் இந்த வாரம் எலிமினேஷன்ல கண்டிப்பாக ஷெரின் தான் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ ரீசெண்டாக ஒருத்தவர் ஷெரினோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு குக்கு வித் கோமாளியை பற்றி ஒன் வேர்ல ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எக்ஸாஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சோர்வு, ரொம்ப டயர்டாக இருக்குது அந்த ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மூலயமா ஷெரின் தான் வந்து ஹெல்மெட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததான் இன்னொருத்தவர், நீங்கள் தயவு செஞ்சு புகழை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க, அவர் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப ஜாலியான பர்சன் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ரெண்டு பேருமே மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக கலாச்சிப்போம், டீஸ் பண்ணிப்போம், ஆனால் நாங்கள் ஹர்ட் ஆனதே கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷோவுக்காக தான் அப்படிங்கிறத அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ குக்கு வித் கோமாளி சீசன் ஃபோரை விட்டு ஷெரின் வந்து வெளில போக போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. ஒருவேளை அவங்க வெளில போனால் எப்படி இருக்கும், இது வந்து ஒரு ஃபேரான எலிமினேஷன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். போன வாரம் ஃபுல்லாகவே சிவாங்கி தான் குக்கு வித் கோமாளி ஷோ விட்டு வெளில போகிறாங்க. அதுவும் குறிப்பாக சிவாங்கியோட அம்மாவுக்கு குக்கு வித் கோமாளியில் சிவாங்கி இருக்கிறது பிடிக்கலை, அவங்க வந்து பாட்டு பாடுற ட்ராக்கில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குறதாகவும் பல வாந்திகள் பரவிட்டு இருந்துச்சு. பத்தாவதுக்கு இம்யூனிட்டி வீக்கில் செஃப் தாமு அவர்கள் சிவாங்கிட்ட கொஞ்சம் கோபமாகவும் பேசிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவாங்கி போவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா ஷெரின் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் அப்டேட் கிடச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக விமல் அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு 300 ரூபாய் வந்து அபராதம் தயாரிச்சிருக்காங்க. அதாவது விமல் வந்து சொந்தமாக மன்னர் வகைரா அப்படிங்கிற படத்தை தயாரித்தப்ப கோபி அப்படின்னு சொல்லக்கூடியகிட்ட இருந்து 4.5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமும் பணத்தை திருப்பி கொடுக்காத நிலையில் செக்காக ஒரு கட்டத்தில் கோபிகிட்ட கொடுத்துருக்காரு விமல். வங்கியில் பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செக்கும் பவுன்ஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் தான் கோபி வழக்கு போட்டு நீதிமன்றத்தை நாடியிருக்காரு. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விசாரணையை தாமதப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை செயல்பட்டதாக விமல் தரப்புக்கு 300 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 300 ரூபாய் அப்படிங்கிறது பாவம் ரொம்ப பெரிய அமௌண்ட், அந்த அபராத தொகையை செலுத்துறதுக்கு கண்டிப்பாக அவர் இன்னொரு படத்தை நடிச்சு தான் ஆகணும், இவ்வளோ பெரிய அமௌண்ட் அவருக்கு அபராதமாக போட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் இப்போ விமலுக்காக வந்துட்டுருக்கு. 4.5 கோடி ரூபாய் ஏமாத்திதார அப்படிங்கிற விஷயத்துக்காக அவருக்கு இப்போ வெறும் 300 ரூபாய் அபராதம் போடப்பட்ட விஷயந்தான் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.